வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசிஜெகதீசன். இன்றைக்கு வந்து ஷூரோஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். இதோடய அளவுகளை நான் இப்போ சொல்கிறேன். 300 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 220 கிராம் மா எடுத்து வச்சுக்கிறேன், பச்சைம்மா. 4 முட்டை, 80 கிராம் பட்டர், 40 கிராம் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல, ஓஃபில் வச்சுக்கொண்டு நாங்கள் வச்சுக்கிற தண்ணி, பட்டர், சுகர் மூணையுமே ஒன்றா போடுவோம். போட்டுட்டு இதை வந்து நாங்கள் உருக்கணும். இந்த பட்டர் உருகும் மட்டும் நாங்கள் இதை அடுப்பில் இதை வச்சுருக்கோணும். மா போடும் முதல் எப்படின்னு இப்போ காற்று. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இந்த பட்டர் வந்து உருகணும். உருகும் மட்டும் நாங்கள் இதை லோ ஹீட்டில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் உருகிட்டுது. இப்போ நாங்கள் வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை வந்து நல்ல ஹீட்டில் விடாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். இது வந்து மா வந்து கட்டிப்படாது, நல்ல வடிவாக வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கலைய மிக்ஸ் பண்ணி கொண்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகி வந்துட்டுது. கொஞ்சம் நேரம் உடனே வந்துடும் இது உருகி. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இப்படி வந்துடும். ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்ல வடிவாக இதை கலந்தெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டு பாருங்க. ஓகே, இதை நாங்கள் ஒரு பவுலில் எடுத்து வைப்போம். இது வந்து ஆற வேணும். இது ஆறின அப்புறம் தான் நாங்கள் இதோட முட்டை சேர்க்கணும். அதால் நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இது ஒரு ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு பிறகு இதோட நாங்கள் முட்டையை சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை மணித்தியாலம் வச்சேன்னா இனி நாங்கள் இந்த முட்டையை சேர்ப்போம். இப்போ நான் 4 முட்டை வச்சுக்கிறேன். ஒன்றொண்டாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஒரு முட்டையாக போடுங்க. ஒரு முட்டையாக போட்டு 4 முட்டையும் போடணும். நான் 4 முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இதால் மிக்ஸ் பண்ண கரைச்சலன்னா நீங்கள் வீட்டரால் அடித்தும் அப்படியே எடுக்கலாம் கலந்து. இப்போ நான் 4 முட்டையுமே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துட்டேன். ரெடி ஆகிட்டுது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை பொறிச்செடுக்கணும். நான் ஒரு பைப்பிங் பேக் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் போட்டு இதை வந்து பிழியணும். அது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டார் நோசில்ஸும் அதில் போட்டுட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு இப்போ காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். புளியறதுக்கு நல்லா பிழிந்து இப்போ பிழிஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின சைஸில் இதை இப்படி பிழிஞ்சிட்டு வெட்டி எடுக்கலாம். இப்படி பிழிஞ்சிட்டு நீங்கள் ஒரு கத்திரிக்கோலையில் கட்டி வச்சு வெட்டிட்டு எடுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் இப்படி வெட்டினீங்கன்னா வடிவாக வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லாமே எடுத்துட்டேன். இது வந்து நான் பட்டர் பேப்பருக்கு மேலே இப்படி பிழிஞ்சிருக்கிறேன். ஈஸி, பட்டர் பேப்பர்ன்னா உடனே எடுபடும் இல்லையா? ஒட்டிக்கொண்டு இருக்கும். இந்த பட்டர் பேப்பரோடையே நாங்கள் பொறிச்சிட்டு எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டுது. இதை நாங்கள் பொறிச்செடுப்போம். இப்போ பிழிஞ்சது எல்லாத்தையுமே இதை அப்படியே பட்டர் பேப்பரோடையே போட்டுட்டு அப்புறம் நாங்கள் பேப்பரை எடுக்கலாம். பாருங்கள் இப்படி என்ன காட்டுறேன். போட்ட உடனே அந்த பேப்பரை நாங்கள் அப்படியே எடுத்துடலாம். இது ஈஸி, அப்படியே வரும். ஒன்றுமே உடையாமல் நல்ல வடிவாக வரும். இனி நாங்கள் இந்த பேப்பரை ஒரு 20 செகண்ட் அப்படி விட்டாலே போதும். உடனே நாங்கள் இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட். இல்லைன்னா நீங்கள் பிழிஞ்சிட்டு சும்மாவும் போட்டு எடுக்கலாம். நான் இது ஈஸியானதுக்காக இந்த பட்டர் பேப்பரோடைய அப்படியே போட்டுட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பொறிக்க நல்ல ஹீட்டில் விடாயங்க. நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு அது நல்லா திருப்பி
இதை வேக வச்சு நல்ல ஒரு பொன்னிறமாக எடுப்போம். கோட் கலரில் இதை எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாகி கொண்டு வருது பாருங்கோ. இது கண்ண நேரம் விட தேவையில்லை, ஒரு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போதும், உடனே நல்ல பொன்னிறமாக வந்துடும். நாங்கள் இதை எடுத்துடலாம். இதை நான் இப்போ எடுக்கிறேன். இதே மாதிரி நான் வச்சுக்கிற எல்லாத்தையுமே பொறிச்செடுக்கிறேன். இந்த சூரோஸ் வந்து குட்டீஸுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதோட வந்து ஹாட் சாக்லேட்டோட அந்த சோஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிச்சம் வச்சிருக்கிறதையும் பொறிச்செடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பொறிச்செடுத்துட்டேன். இனி வந்து இந்த சூட்டோடைய நாங்கள் சுகரை மேலே தூவோம். இது தூவினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லையிருந்தால் நீங்கள் தூவ தேவையில்லை, ஆனால் சுகர் கொஞ்சம் சூட்டோடு போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சுகர் போட்டுட்டு கலந்து வச்சுருக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டுது பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இது வந்து ஹாட் சாக்லேட்டோட சாக்லேட் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்து கொஞ்சம் பட்டரும் எடுத்து நீங்கள் உருக்கிட்டு சாக்லேட் ஹாட் சாக்லேட் செய்துட்டு இதோட தொட்டு சாப்பிடலாம். அந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் ஹாட் சாக்லேட் எப்படி செய்கிறதுண்டு. பார்த்திங்களா சூப்பராக இருக்கும். இப்படி இதோட காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட. பார்த்தீங்கன்னா சூப்பரான சூரோஸ் செய்ய முடிஞ்சது. இந்த ரெசிபி இந்த அளவுகளை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். இந்த அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.